கொரோனாவின் வேண்டுகோள். இந்த கொரோனா என்கிற ஊரடங்கு சட்டத்தினால எங்க எத்தனையோ குடிகார குடும்பங்கள் சந்தோஷம் மகிழ்ச்ச இந்த நாள் 10 நாட்களும் அவ்வளோ ஒரு குடும்பம் ஐக்கியமாக இருக்கிறது. அதற்கு காரணம் எத்தனையோ அரசியல்வாதி தலைவர்கள் மதுபான ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னார்கள். ஆனால் எவராலையும் கொண்டு வர முடியாத சட்டத்தை இந்த கொரோனா என்கிற அந்த வைரஸ் கொண்டு வந்தது. ஆனாலும் உயிர் ஆபத்துனாலும் இருக்கிற நாட்களை இன்று வர 10 நாட்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பமா நாங்கள் ஐக்கியமா உணவு உட்கொண்டாலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இதை கொண்டு வந்தது இந்த கொரோனாங்கிற வைரஸ் தான். ஆனாலும் உயிர்கொல்லியா இருக்கிறது, அதற்கு தான் பயமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஊரடங்கு சட்டத்தில் போட்டு 10 நாள் ஆகி குடிகார குடும்பங்கள்லாம் எங்கெங்கே இருக்கிறதோ அந்த குடும்பங்கள்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறது. யார் எவரால் எந்த அரசியல்வாதிகளாலையும் கட்டுப்படுத்த முடியாத இந்த மதுபான ஒழிப்பை இந்த கொரோனாங்கிற இது ஒழித்தது. அந்த வைரஸ் பாராட்டுகள். இதை கூட நாங்கள் கூட நினைத்த உண்டு, நான் நினைத்தது உண்டு. விசுவாசி குடும்பங்கள் கூயக்கார குடும்பங்கள் இப்படி மகிழ்ச்சியாக இருக்கு, நம்ம குடும்பம் எந்தையும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைத்தேன். ஆனால் இப்படி சீக்கிரத்தில் இந்த கொரோனா என்கிற அந்த கொடிய வைரஸில் இப்படி ஒரு மகிழ்ச்சியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு என் தேவன் கிருபை செய்தார், அதுக்காக ஸ்தோத்திரம். அவர் அனுக்கிரகம் எங்கள் தேசத்து மக்கள் எல்லாரும் பாதுகாத்து கொள்ளணும். இந்த கொரோனா என்கிற வைரஸுக்கு உள்ளக்கி காத்து கொள்ளணும். இந்த மதுபானம் இந்த வைரஸ் இந்த வைரஸ் கொரோனா ஒழியும் போது இந்த கொரோனா ஒழியும் போது இந்த மதுபான சட்டமும் அப்படியே ஒழிப்பு சட்டம் நிலை பெற்றிருக்கும்.